தூத்துக்குடி மக்கள் தங்களுக்கு வேண்டிய கேள்விகளை தன்னிடம் கேட்கலாம் என திமுக ராஜ்யசபா எம்பி கனிமொழி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி தொகுதி வேட்பாளராக திமுக ராஜ்யசபா எம்பி கனிமொழி அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். அங்கு இவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் இந்த தேர்தலில் மக்களுடன் கலந்துரையாடுவதற்காக புதிய முறை ஒன்றை உருவாக்கியுள்ளார். ஹேஷ்டாக் ஆஸ்க் கனிமொழி என்கிற ஹேஷ்டாக் மூலம் மக்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிறார். தூத்துக்குடி மக்கள் தங்களுக்கு வேண்டிய கேள்விகளை தன்னிடம் கேட்கலாம் என கனிமொழி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் செய்துள்ள ட்விட்டில், அனைவருக்கும் வணக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் என்னிடம் தொகுதி மக்கள் கேட்க விரும்பும் கேள்விகளை ஹேஷ்டாக் ஆஸ்க் கனிமொழி என்கிற ஹேஷ்டாகில் கேட்கலாம் என கூறியுள்ளார். இதில் கனிமொழியிடம் பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஸ்டெர்லைட் பிரச்சினை, தூத்துக்குடி தண்ணீர் பிரச்சினை, ஒப்பளம் பிரச்சினை, தூத்துக்குடி மீனவர்கள் பிரச்சினை, துறைமுகம் தொடர்பான கேள்விகள், தூத்துக்குடி தாதுமணல் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது. பாஜக தமிழக தலைவர் தமிழிசைக்கு எதிராக பாசிச பாஜக ஒழிக என கோஷம் எழுப்பிய சோஃபியாவும் இதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக திமுகவின் நிலைப்பாடு என்ன, தூத்துக்குடி துப்பாக்கிச் சுட்டிற்கு எதிராக திமுக நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் கனிமொழி பதிலளிக்கவும் முடிவெடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டில், உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நன்றி. முடிந்தவரை அனைத்து கேள்விகளுக்கும் இன்று நான் காணொலி மூலமாக பதிலளிக்கிறேன் என குறிப்பிட்டு இருக்கிறார். இந்தியாவின் முதல் முறை ஒரு வேட்பாளர் இந்த தேர்தலில் இப்படி கேள்வி கேட்கும் முறையை தைரியமாக தொடங்கி வைத்துள்ளார். ஹேஷ்டாக் என்கிற தொழில்நுட்பத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி புதிய பாதையை கனிமொழி உருவாக்கி இருக்கிறார். இதையே மற்ற வேட்பாளர்களும் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.